ஸோ துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் முடிச்சிருக்காரு. அண்ட் விக்கிபீடியாவில் ஒரு ஆர்ஜேக்காக பர்டிகுலராக ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம பிரதீப் மட்டும்தான். ஆர்ஜேனாலே இந்த ஃபாஸ்ட்டாக தான் பேசணும் அப்படின்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மித்தாக நான் பார்க்குறேன். ஸோ அதை நீ எப்படி ஸ்பெஷலான விஷயம் அது ஒரு 1 hour தான் நாங்கள் வந்து ஒரு நாளில் தூங்குவோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 minutes தான் எங்களுக்கு அந்த தூக்கம் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியே பழகிடுச்சு அந்த 5 நாள் நாங்கள் தொடர்ந்து பேசி அந்த நிகழ்ச்சி. தமிழ்நாட்டில் ரேடியோ கேட்டுட்டு துபாயில் ரேடியோ கேட்டுட்டு அங்கே போய் பேசிட்டு மறுபடியும் இப்போ தமிழ்நாடு வந்து ரேடியோ கேட்கும்போது என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? அண்ட் இங்கே இருக்க ஆர்ஜிஎஸ்ல எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? இது என்ன அரசு? இதில் ஏதோ அரசியல் இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ். அந்த கை மட்டும் ஒரு தடவை இப்படி சொல்லிடுங்க. ஓகே, அது வரைக்கும். ஆமாம், அது வரைக்கும் ஹாவ் ஃபன் கைஸ். சார் வரலாம். சரி, 1 2 3 போய். டண்டடைங் ஜாக்சன் துரை. ஸோ ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன் நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு நம்ம கூப்பிட்டு வருவோம். ஸோ ரேடியோ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆர்ஜிஸை கூப்பிட்டு வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்து உங்ககிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி வச்சுக்கலான்னு பிளான் பண்ணோம். பட் அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு ஃபாரின் குட்டி இப்போ வந்து மாட்டியிருக்கு. வணக்கம் வணக்கம் வணக்கம். சலகுடிஸ் டார்லிங்ஸ் அண்ட் ஸ்வீட்ஹார்ட்ஸ். அவருடைய டேக்லைன் அது அப்படிதான் சொல்லுவதை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆனால் உலகத்திலே இப்படி மூஞ்சி கழுவாத ஆளுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுத்தது நண்பர் ஜாக்சன் துரை தான். உங்களோட வீடியோக்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் புதுசாக ஆரம்பிக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆள் தான். எனக்கும் ஆரம்பிச்சு விட்டது. துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் முடிச்சிருக்காரு. அண்ட் விக்கிபீடியாவில் ஒரு ஆர்ஜேக்காக பர்டிகுலராக ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம பிரதீப் மட்டும்தான். ஸோ அவருடைய அனுபவங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறாரு. கண்டிப்பாக ஃபுல்லாக கேளுங்க, நிறைய டிப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா சாதாரணமாக அவர் ஜெயிக்கலை, சில பெயின்ஸ் சில கஷ்டங்கள் தாண்டி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் முடிச்சிருக்காரு, நீங்களும் நாளைக்கு அது மாதிரி ஆகலாம். ஸோ சந்தோஷம், எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முதல்ல ஒரு முக்கியமான நபர், இந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நபர். என்னென்னா, நான் ஆரம்ப காலத்தில் இருக்கும்போது ரேடியோக்குள்ளே முயற்சி பண்ணலாம்னு நினைக்கும்போது நண்பருடைய நண்பர் இந்த நண்பருடைய காண்டாக்ட் எனக்கு ஷேர் பண்ணார். இவர் யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபோனில் சரி கால் பண்ணி பேச, நாளைக்கு ஆடிஷன்னு சொன்னாங்க, அப்புறம் என்னவா இருக்கும் ஏதா இருக்கும். நம்ம எப்பவுமே எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கிடைக்குமான்னு ஒரு கேவலமான புத்தி இருக்குல்ல. ஸோ அதே புத்தியில் தான் அண்ணனுக்கு கால் பண்ணேன். இப்போ கால் பண்ணப்போ சொன்னார், ஜி செம்மையாக பேசுகிறீங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஆடிஷன் கொடுங்க, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொன்னார். ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த கால் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பெரிய முரட்டுத்தனமான ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் போய் ஆடிஷன் அட்டன் பண்ணான். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் சாதா பிரதீப்பாக இருந்தேன்னா, அங்கேருந்து பிரபல ஆர்ஜே பிரதீப்பாக மாறிட்டேன் ஆல் இண்டியா ரேடியோவில். ஸோ சம பெரிய கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஆளாக உள்ளே போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடச்சிது. சம பயம், என்ன கேட்க போகிறாங்க, எப்படி இருக்க போகுது இன்டர்வியூ, அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அங்கே போனது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் பிறந்த அனைத்து மகத்தான இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தேன் நான். அதே ஒரு காரணத்தினால சரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்படியே வாழ்க்கையை அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது மீடியாவில் ஒரு பெரிய பேஷன் இருந்துச்சு. எப்படியாச்சும் இதை பிடிச்சிடணும்டா, எப்படியாச்சும் நம்ம சாதிச்சிடணும்டான்ற ஒரு சின்ன எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணத்தை அது ஒரு பலூனாக இருந்துச்சு. அந்த பலூனை ஊதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய நண்பர்கள் கூட இருந்தவங்க எல்லாம், இது நல்லா பண்ணுறேன் நீ, செம்மையாக பண்ணு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது மட்டும்தான் பண்ணுவாங்க, வழியே சொல்ல மாட்டாங்க. என்ன ஏதுன்னு தெரியாமல் நம்ம போய் நிற்கிறப்ப பார்த்திங்கன்னா, அது ஒரு 4 roads இருந்தால் பரவாயில்ல, அங்கே எதுவுமே இருக்காது. அது எப்படி சொல்கிறதுனா ஒரு முட்டு சந்தா இருக்கும். அப்போது நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் மிஸ்டர் ஜாக்சன் துரை. ஃபஸ்ட்டு அதுக்கு பிரதர் வாழ்த்துக்கள். ஓ, அப்புறம் பிரதீப், இப்போது நிறைய பேருக்கு வந்து ஆர்ஜே இன்டர்வியூ கூட ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் பார்த்துடுறாங்க, ஆனால் என்னென்ன ரவுண்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டவுட்டில் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 2-3 இடத்துல இருந்ததுனால, ஸோ என்னென்ன மாதிரியான ரவுண்ட்ஸ் உங்களுக்கு வச்சுருந்தாங்க, ஸோ அதை எப்படி கிராக் பண்ணீங்க?
ஓவராலாக அப்படி பார்க்குறப்போ ஒரு ஒரு இடத்துலையும் அதிகமாக எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், நம்ம நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, ஏன்னா காலைல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நம்ம பாட்னு போனோம்னா வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பற்றி கேட்பாங்க. அதோட மிஸ்கன்செப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொக்கப்படுறோம்னா ஆர்ஜேன்ற ஒரு பெரிய மிஸ்கம்ஷன் மிஸ்கன்செப்ஷன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பல வருஷமாக பரம்பரை பரம்பரையாக நம்மகிட்ட புகுத்தி வச்சுட்டாங்க. பேசிக்கலி அது கிடையாது. நீங்கள் ஒரு தடவை மைக் ஆன் பண்ணி பேசுகிறீங்கன்னா இன்னொருத்தவங்க உங்களோட காதை கொடுக்க போகிறாங்க. சரியா, உங்கள் வீட்டில் யாராவது நீங்கள் பேசுனீங்கன்னா கேட்பாங்களா, சரி சும்மா வாய முடுறான் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு நீங்கள் பேசுறதை கேட்க போகிறாங்க. அப்போது நீங்கள் மைக் ஆன் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பேசும்போது அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கணும், இல்லை கலா இருக்கணும், ஏதாவது ஒரு கருத்தாச்சும் இருக்கணும்பா. அது கூட இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்கன்னா எதுக்காக பேசணும், மைக் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல. நிறைய பேருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ஜேனா தொண்ணு பேசிட்டே இருப்பாங்க, முகம் போடுவாங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அது யார் சொன்னாங்க எதுக்காக சொன்னாங்கலாம் தெரில, ஆனால் அது இருந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் அடித்து விரட்டிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பேசுகிறதுல ஒரு கருத்தோ ஒரு காமெடியோ ஒரு கலாயோ கலந்துருக்கும் பட்சத்தில் கேட்குறவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது என்னுடைய சின்ன ஆயுதமும் கூட, நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்ல அது ஒன்று. ஆர்ஜேனாலே இந்த ஃபாஸ்ட்டாக தான் பேசணும் அப்படின்ற ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மித்தாக நான் பார்க்குறேன். ஸோ அதை நீ எப்படி சொல்லுவேன்? இல்லை அது ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டைல். இப்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக பேசுகிறது எனக்கு வரும், அதனால் நான் பேசுகிறேன். இல்லைன்னா எனக்கு ஸ்லோவாக பேசுறது கம்ஃபர்டபுளாக நான் பண்ணுறேன். அதான் எல்லாருமே பண்ணுறாங்கன்றதுக்காக எல்லாமே நம்ம பண்ணிட முடியாதுல்ல. அப்படி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்றதான். இப்போ நீங்கள் யார் ஆடிஷன் ட்ரை பண்ணுறாலும் அதுதான் இருக்கும். அவங்க ஒரு தடவை அவங்க மைக் ஆன் பண்ணும்போது இதெல்லாம் பேசுகிறாங்க, ஏற்கனவே கேட்குறது தான் அவங்களால பிரதிபலிக்க முடியுது. அப்போ நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, உங்களுக்குன்னு தனி வேர்ஷன் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் தான் உலகத்துக்கு தேவையை தவிர்த்து ஏற்கனவே செஞ்சது வேணாம், அதான் இருக்குது இல்லை, அதனால் அது வேண்டாம். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது எச்சு தொட்டோ இல்லை ரப்பர் வச்சோ அழிச்சிருக்கு. ஓகே. அண்டு ரவுண்டுனா என்ன மாதிரியான ரவுண்டு இன்டர்வியூ ப்ராசஸ் உனக்கு வச்சாங்க? ஸோ எனக்கு இருந்த ப்ராசஸ் ஆரம்பத்தில் வந்து தனித்திறமை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ நான் வந்து மிமிக்ரி பண்ணுவேன். ஸோ அதனால் நான் அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் வந்து டிக்ஷன், நம்மளுடைய ழா லா அந்த உச்சரிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலம் பேசுகிறது தான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படிலாம் இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்கோ சொல்லுங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஆங்கிலம் வருது அப்படின்னா ஏதாவது ஒரு சில வார்த்தைக்கு உங்களால் கலக்க முடியுதுன்னா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. நான் இங்கிலீஷ் பேசியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைலை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட நிகழ்ச்சி நீங்கள் கொடுக்கும்போது கேட்குறவங்க ஒன்று ரசிக்கணும், சிந்தணும். இந்த மாதிரி எது நடந்தாலும் சரி அவ்வளோதான், உங்களுடைய தேர்வில் நீங்கள் வந்து பாஸ் ஆவீங்க அப்படின்றதுக்கு இது. வெரி குட். அண்ட் இப்போது தமிழ்நாட்டில் நிறைய ரேடியோஸ் இருக்குது, இப்போ பார்க்குறவங்க கூட தமிழ் ரேடியோ கேட்டுருப்பாங்க. ஸோ ஒரு இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு துபாயில் போயிட்டு ஒரு ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அங்கே, ஏன்னா இங்கே விட ரொம்ப எமோஷ்னல் கனெக்ட் நிறையா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஊரை பிரிஞ்ச மக்கள் கூடலாம் நீங்கள் பேச போகிறீங்க, சொந்தத்தை பிரிஞ்ச மக்கள் கூடலாம் பேசுவீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ அது வந்து நம்ம ரெண்டு ரேடியோ வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம், ஒன்று மியூசிக் ரேடியோ, இன்னொன்று வந்து டாக் ரேடியோ. ஸோ இப்போ நம்ம ஊரில் இருக்குது மியூசிக் ரேடியோ. நம்ம ஊரில் எப்படி சொல்லுவோன்னா, நம்ம வீட்டில் நீங்கள் போனீங்கன்னா அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, ஃப்ரெண்டு இருப்பாங்க, இல்லை வாய்ஸ் நோட்டில் யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க, ஏதாவது ஒன்று பேசினே இருப்பாங்க. தொண்ணை இந்த நேரத்தில் அவனும் வந்து பேசுனீங்களா, கேட்குறதுக்கே கொஞ்சம் ரொம்ப கூச்சமாக இருக்குது, என்னடா இவனும் பேசிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங். பட் நீங்கள் அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம துபாய்க்கு போகிறோம்னா, ஓவர்சீஸ் போகிறோம்னா அங்கே பேசுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து உங்கள் ஆஃபீஸில் உங்களை சுற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க, உங்களோட காலேஜில் உங்களோட வீட்டில் உங்களை சுற்றி நிறைய பேர் பேசுகிறதுக்கு இருக்கிறாங்க, உங்களோட மொழியில் பேசுகிறதுக்கு இருக்காங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கல இதெல்லாம் கன்வே பண்ண முடியும். உங்களால் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும், உங்களோட தேவைகளில் தாண்டி உங்களுடைய சூழல் வந்து உங்களை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுது. ஆனால் துபாய் பொறுத்த வரைக்கும், துபாய் மட்டும் இல்லை ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அங்கே இப்போது ஒரு ஒரு ஆஃபீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து ஒரே ஆளாக இருக்க மாட்டாங்க, ஒரே மொழி பேச தெரிஞ்சவங்களாக இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க பேசுகிறது, அவங்க பழக்கிற அவங்களுடைய பழக்க வழக்கம் இது எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போது அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் தானே இல்லை. அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட பேச மாட்டாங்களா, யாராவது ஏதாவது ஒன்று பேசினாங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அங்கே இருக்கிற மக்கள் வாழ்வாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு உண்மையிலே அன்புனா என்னென்னா நீங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்டு தெரியலாம். அதுக்கு நீங்கள் இருக்கிறவங்ககிட்ட இல்லையாடான்னா அது கிடையாது. நீங்கள் ஒரு செம்ம வெயில் இருக்குன்னா நிழலோட அருமை அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு தெரியும்ல. அந்த மாதிரி அங்கே நிறைய பேர் ஏற்கனவே உறவுகளை பிரிஞ்சு ஆடிட்டு இருக்காங்க, அவங்களோட தேவைக்காக பண தேவைக்காக அங்கங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட நம்ம பேசுகிற விதம் இருக்குல்ல, அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகிற விஷயம் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று.
ஓகே. அண்ட் இந்த கின்னஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, ஸோ ஆஃபீஸில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கிடச்சிருக்கும். அண்ட் ஆன் தி டே அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து ஹோல்ட் பண்ணும் போது உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய மனநிலை அண்ட் என்ன மாதிரியான ஒரு ஒரு ஜென் நிலையில் இருந்தேன். ஸோ அந்த ஜென் நிலை அதுக்கு முன்னாடி இருக்கு, அதுக்கு முன்னாடி நான் தயாரானதே வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அப்படின்னா என்னோடய நிதி, ஆர்ஜே நிதி வந்து அவங்க தான் வந்து ப்ரோக்ராமிங் பண்ணிட்டு, அவங்க வந்து எனக்கு டெய்லி மோட்டிவேஷன் கோர்ஸ் தான் அனுப்புவாங்க. டெய்லி மோட்டிவேஷன் கோர்ஸ் தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துச்சு, என்ன இது மோட்டிவேஷன் கோட்லாம் வருது. அப்போது நான் சொன்னேன், செத்தாலும் இந்த கிண்ணத்தை வாங்கிட்டு தான் நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோ ஈஸியாக இடம் போட்டுறாதீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடியே பயங்கரமான ட்ரைனிங் இருந்துச்சு, ப்ரிப்ரேஷன்லாம் இருந்துச்சு. அப்புறம் என்னை வந்து நிறைய பேர் கேட்டது, அந்த வீடியோஸ் வந்து இன்னும் யூடியூப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அங்கே போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும், நான் மட்டும் ஒரு நியூட்ரலான ரியாக்ஷன் வச்சுருப்பேன், மூஞ்சில் எந்த ஒரு ரியாக்ஷனுக்கு போய் ஏன் இந்த மூஞ்சில் ரொமான்ஸ் வராதான்னு பார்க்குறவங்களாம் கேட்பாங்க. என் தங்கச்சி கூட பாரு எல்லாருமே அழுறாங்க, நீங்கள் தான் எடுக்கிறீங்க மூஞ்சில் எங்கடா ரியாக்ஷனு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது என்னென்னா எனக்கு இது எல்லாமே நடக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி நினச்சது எல்லாமே நடக்குது, அப்போ அதை கண்ணை திறந்து பார்க்கணுமா இல்லையா, அன்றைக்கி தான் வந்து நல்ல கண்ணை திறந்து ஓ இப்படிலாம் நடக்குதா, ஓகே நம்மளை தூக்கி வச்சு செலப்ரேட் பண்ணுறாங்க அந்த ஜாலியெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. பட் ரொம்ப அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எனக்கு, எல்லாம் நடக்குது எல்லாம் நடக்குது, நான் எங்கே இருக்கிறேன் நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே நம்ம ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கிறோமா ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஒரு தடவை ஒரு அன்எடிட்டட் வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு, அந்த வீடியோவில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ, இந்த சின்ன பசங்களாம் முட்டையாக கிடச்சாலே ஏன்னு இல்லை அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் ஏன்னு சொல்லிவிட்டு ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, ஓகே நீ இன்னும் சிறுபிள்ளையாகவே இருக்கடா பிரதீப், எவ்வளோ பெரிய பிரபல ஆர்ஜே பிரதீப் போனாலும் இந்த சிறுபிள்ளைத்தனம் தான் ஒன்று வாழ வைக்கும், அதனால் இப்படியே இருந்துருன்னு சொல்லி நான் எதுக்கும் பெருசாக ரியாக்ட் பண்ணல, பட் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்தது நான் சொல்கிறேன் கேளு, அதுதான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஒரு 1 hour தான் நாங்கள் வந்து ஒரு நாளில் தூங்குவோம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 minutes தான் எங்களுக்கு அந்த தூக்கம் இது பண்ணுவோம். ஸோ அப்படியே பழகிடுச்சு, அந்த 5 நாள் நாங்கள் தொடர்ந்து பேசி அந்த நிகழ்ச்சி பண்ணி பழகினதுனால சப்கான்ஷியஸ்லி நாங்கள் அதுக்கு டியூன் ஆகிட்டோம். ஸோ எனக்கு எப்படின்னா மறுநாள் ரெக்கார்ட்லாம் வாங்கியாச்சு, ரெக்கார்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் தூங்குறேன், வீட்டுக்கு போய் தூங்கினோடனே கரெக்டாக ஒரு 40 minutes எழுந்துச்சிட்டேன், ஐயோ பிரேக் முடிய போகுது நான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் பகலில் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டு அதெல்லாம் முடிச்சாச்சு, ரெக்கார்ட்லாம் வாங்கியாச்சு, ஒழுங்காக போய் படுத்து தூங்குற அப்படின்னு சொல்லி கழுத்து மேலே போட்டு தூங்க வச்சாங்க. அண்டு நிறைய மூமெண்ட்ஸ், ஒரு ஃபேன் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கும், பட் ஃபேன் மூமெண்ட்டையும் தாண்டி சார் இந்த மாதிரி ஒரு பாசம் கிடைச்சதுன்னா அது எனக்கு ரேடியோ மூலமாக தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட். ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா நிறையா வந்துருச்சு, பட் ஸ்டில் இன்றைக்கும் ரேடியோ மேலே கிரேசி ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ரேடியோவில் ஒர்க் பண்ணுறது ஒர்த்தரா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு மூமெண்ட். அடுத்துலேயும் சொல்கிறது என்னென்னா, ஒரு எல்லோரும் ஒரு ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்தாங்க, நீங்கள் வந்து இந்த கின்னஸ் வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அப்போது ஒரு அண்ணன் ஒரு பழக்கடியில் வேலை செஞ்சுருக்கிறாங்க, அந்த அண்ணன் என்ன பண்ணார்னா, என்கிட்ட எதுவுமே கிடைக்கல தர்பூஷணி தான் கிடச்சிது தான் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வந்து கொடுத்தாரு. அதெல்லாம் செம்ம சென்டிமெண்ட், செம்ம ஸ்வீட் ப்ரோ, செம்ம ஸ்வீட் ப்ரோ. இது மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த லாஸ்ட் டே, அந்த லாஸ்ட் மூமெண்ட் வந்து 6:50 நம்ம அந்த முடிக்கும் பொழுது திடீர்னு வந்து கூட்டெல்லாம் தூக்கிடுச்சு, எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படி இருந்துச்சு எனக்கு அந்த ஒரு மூமெண்ட்டு. அவ்வளோ ஸ்பெஷலாக மாற்றிட்டாங்க. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆக்சுவலி ரேடியோ கேட்குறவங்க வந்து, நம்ம ரேடியோவில் நம்ம எல்லாருக்கும் கலாய்ப்போம் அது ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆனால் அப்போது வந்து யாருக்குமே அந்த நமக்கும் அந்த பிஸ்னஸ்க்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பெருசாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஏய் இவன் கலாய்க்கிறான்ப்பா அப்படி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு எனக்கும் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ ஆஃப் ஏர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, ஜி நான் காலிலேருந்து நான் உங்களுக்கு பேசவே இல்லை தெரியுமா, நீ பேசினாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் மோட்டிவேஷன், ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போது பிரதீப் மாதிரியே நிறைய பேர் வந்து ஒரு பேஷன், ஒரு விஷன் நோக்கி ஓடிட்டுருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து இந்தந்த விஷயம்லாம் கிராக் பண்ண ஒரு ஒரு சொல்யூஷனோ ஒரு ஐடியாவோ கைடன்ஸோ கொடுக்க யாரும் இல்லை. இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் சோஷியல் மீடியாஸ் இருக்கிற மாதிரி பிரதீப் இருக்க ஆர்ஜி ஆகும்போது அவ்வளோ எக்ஸ்போஷர்லாம் இந்த சோஷியல் மீடியா கிடையாது. ஸோ இப்போ புதுசாக வரக்கூடிய ஆர்ஜிஸை ட்ரை பண்ணுறவங்களுக்கு, இல்லை ரேடியோ லவ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ ஆஸ் அ ஒரு ஜென்ரல் ரேடியோ ஃபேனாக ஒரு ஆர்ஜேவா, எக்ஸ் ஆர்ஜேவா, இல்லை கரண்ட்டில் அடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் சார்வா, என்ன சொல்லுவாங்க? ரேடியோ மேலே உங்களுக்கு ஒரு காதல். ஸோ ஜாக்சன் ப்ரோ சொன்ன மாதிரி நமக்கு என்னென்னா, நான் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு 7 years பேக் நான் ஆரம்பித்தேன் ரேடியோக்குள்ளே வரணும், எப்படி இதுக்கான பாதை என்னன்னு தேடி அந்த தேடல் ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு தேடலாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் நினச்ச தூரத்தை அட்டைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 7 வருஷம் தேவைப்பட்டுச்சு.
அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அப்போ ரொம்ப கம்மி. வாய்ப்புகளே இல்லைன்னு நான் சொல்லலாம். கம்மின்றத விட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க போனதுக்கப்புறம் தான் அடுத்து ஒன்று. பட் இப்போ வந்து அந்த மாதிரியான சூழல் கிடையாது. ஒரு பிபிஓவில் இருக்கும்போதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இந்த கின்னஸ்லாம் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சாப்பாடே சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் நம்மலாம் பண்ணிடுவோம் மச்சான் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஒரே ரூமில் பேச்சுலர்ஸாக ட்ரீம் பண்ணதெல்லாம் எல்லா இன்ஜினியர்ஸும் கும்பலாக சேர்ந்து இருக்கிறப்போ சில பல கனவுகள் வரும்ல, அந்த மாதிரி கனவுகளில் தான் இதுவும் ஒன்று. இந்த ஒரு 7 வருஷம் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இப்போது உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகள் ரொம்ப 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 நிறைய இருக்குது. ஸோ அதை நீங்கள் கண்ணை திறந்து பார்க்கணும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை வந்து வழிமாற செய்ய வைக்கிற விஷயங்கள் வந்து சமூகத்திலையோ சரி இல்லை சமூக ஊடகத்திலையோ சரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உங்களோட தேவை என்ன, நீங்கள் எங்கே போய் அடையணும். இது வந்து நாட் ஃபார் ரேடியோ, எல்லா இடத்துலையுமே ரொம்ப பொதுவான ஒரு விஷயம். இதுதான் உங்களோட இலக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான தேடல்கள் உங்களுக்குள்ளே எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அது அதுக்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறது, அதுக்கு நீங்கள் தயார்படுத்துறதுக்குள்ள அதுதான் இருக்கிறதுலே பெரிய பார்ட்டு. உண்மையிலே நீங்கள் வந்து ஈஸியாக தோற்றுருவீங்க, ஏன்னா தோற்று வைக்கிறதுக்கான ஒரு சூழல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த வாய்ப்புகள் எது என்னன்றதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். சரியான ஒரு வழியை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படுவேன். இப்போது அகைன் ஜாக்சன் சொன்னதுலேருந்தே நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன், அது ஒரு லவ். நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நேர்மையாக இருக்கீங்கன்னா அவங்க உங்களுக்கு நேர்மையாக இருக்கும், அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ரேடியோவுக்கு வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கைப்படும். அப்புறம் நீங்கள் வந்து கமிட்டட் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸில் வந்து ஃபீலிங் ஹாப்பிலாம் போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டு ஜாலி பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா ஃபீலிங் சேடு, ஹார்ட் ப்ரோக்கன், அப்புறம் லவ் ஃபெயிலியர், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ எது வேணும், ஆப்ஷன் ஏவோ ஆப்ஷன் பியான்றது நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பற்றி சொன்னீங்க, ஆர்ஜே இன்டர்வியூஸ் இருந்துச்சு, அண்டு மித்ஸ் அதாவது ஃபாஸ்ட்டாக பேசுகிற அதை பற்றிலாம் நம்ம பேசினோம். இன்னொன்று ஜென்ரலாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரேடியோ கேட்டுட்டு துபாயில் ரேடியோ கேட்டுட்டு அங்கே போய் பேசிட்டு மறுபடியும் இப்போ தமிழ்நாடு வந்து ரேடியோ கேட்கும்போது என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, அண்ட் இங்கே இருக்க ஆர்ஜிஎஸ்ல எப்படி பேசிட்டு இருக்கிறாங்க? இது என்ன அரசியல், இதுல ஏதோ அரசியல் இருக்கா இல்ல உள்குத்து ஊமகுத்து அந்த மாதிரி? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒரு வெளிநாட்டுக்கார பையன் கிட்ட நம்ம ஊர் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இல்ல நான் போறப்போ இந்த ரேடியோ இது கிடையாது, ரொம்ப வித்தியாசமா இருக்கு, வினோதமா இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ஏதோ வாய்ப்பு பயன்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து அதுல உண்மையான காதல் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க பேசுறத வச்சு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். உண்மையில ஏன் பேசுறாங்க, பேசாமல் ரேடியோ ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். அந்த டைமில் வந்து அவங்க எதுக்கு நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லி மைக் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இங்கே நம்ம ரேடியோ நம்ம தொழில் கற்றுக்கின இடம் இது கிடையாது. இந்த ஊரில் பயங்கரமான திறமைசாலிகள் எங்கெங்கேயோ ஒளிஞ்சிருக்காங்களே, வேறு வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு நம்மளை மறந்துனாங்களே, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ரேடியோவில் ஷோ பண்ணால் போதும்னு நினச்சோமே இந்த இடத்துலையா அப்படின்ற மாதிரி பிரமிக்க வைக்கிற அளவுக்கு சூழல்கள் மாறி இருக்கிறத நல்லா உணர முடியுது. கொஞ்சம் வருத்தமாகவும் ஸோ ஒரு ஆர்ஜேக்கு வந்து எப்பவுமே ஒப்பீனியன் ரொம்ப முக்கியம். ஸோ மனசில் பட்டது வந்து பிரதீப் எவ்வளோ தெளிவாக போல்டாக சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃப்யூச்சர் பிளான்ஸ் என்ன பிரதீப்? என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ் நிறைய இருக்குது. இப்போதைக்கு இப்போ ஒரு 5-10 நாள் சில போல் பிரேக் இடைவேளைகளுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தடுத்த வேலைகள் நடந்துகிட்டு முடிச்சுட்டு கண்டிப்பாக. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து பிரதீப் ரேடியோலாம் இருக்கக்கூடாது. ஸோ அவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாராக இருப்பார். அவருக்கு மிகப்பெரிய சினிமா காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் பண்ணுவோம். அண்ட் இன்றைக்கி ஒரு ஆர்ஜேவாக வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு நாள் அவரை வந்து ஒரு ஹீரோவாக இல்லை அவர் பேக்கில் இருக்காரா, அவருக்கு என்ன விஷயம் அது நடக்கணும், அது நடந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக வந்து இன்டர்வியூ எடுப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. மறக்காம நண்பரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் பிரதீப், பாய். சொல்கிறோம் கடைசியாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹவ் ஃபன் கைஸ். சரி, இது வந்து இது ஆக்சுவலி அப்புறம் உங்களோட சோஷியல் மீடியா. ஆ ஓகே, என்ன சைட் இந்த சைட் போடுங்க, அந்த சைட் இப்படியே வச்சுக்கோங்க. ஆ இப்படியே ஓகே. மறக்காம ஜாக்சன் துரை யூடியூப் சேனலில் லைக் பண்ணிட்டு ஜேடி சோடா, ஜேடி சோடாவா? மறக்காம மறக்காம ஜேடி சோடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ அண்ட் லைக் மீ, ஃபாலோ பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆர்ஜே பிரதீப் யூடியூப் சேனலு. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஆர்ஜே பிரதீப் அஃபிஷியல் இருக்கிறேன். இந்த பக்கம் வந்துடும், அங்கே நீங்கள் போய் பிடிச்சி நம்மளை ஃபாலோ மீ பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹவ் ஃபன் கைஸ். அந்த கை மட்டும் ஒரு தடவை இப்படி சொல்லிடுங்க. ஓகே, அது வரைக்கும். ஆமாம் ஆமாம், அது வரைக்கும் ஹவ் ஃபன் கைஸ். சரி, 1 2 3 4 ஓகே 1 2 3 4 ஹாஃப் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் சொல்லிட்டேன்.
1, 2, 3 சொல்றேன். மேல இறங்கி கீழ இறங்க இல்ல, இது வந்து ஆக்சுவலி இப்படி நீங்க ஒரு கையில இருக்கீங்களா? சூப்பர். ஸோ கடைசியில் ஒரு ஸ்டெப்பு வேறு என்ன போட வச்சிருக்காரு. தேங்க்யூ பிரதீப். கண்டிப்பாக சொன்ன மாதிரி பெரிய நடிகர் தானே உங்களுக்கு. ஸோ அது வருவீங்க, அன்றைக்கி வந்து நாங்கள் பேசுவோம்.